செல்போன் பயன்பாட்டினால் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் குறைந்துவிட்டது என்று பரவலாக பேசப்படும் கருத்தை பொய்யாக்குவதாக அமைந்துள்ளது ஈரோடு புத்தக திருவிழா. காகித விலை உயர்வால் புத்தகங்களின் விலை 20 விழுக்காடு வரை உயர்ந்துள்ள போதிலும் விற்பனையில் குறைவில்லை என்று கூறுகின்றனர் விற்பனையாளர்கள். ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரி வளாகத்தில் மக்கள் சிந்தனை பேரவை சார்பில் 18வது புத்தக திருவிழாவை கடந்த 5ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக துவங்கி வைத்தார். 230 அரங்குகளில் இலக்கியம், வரலாறு, நாவல்கள், சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள் என பல்வேறு வகையில் 2 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல மாணவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான புத்தகங்களும் அதிகளவில் இடம்பெற்றுள்ளன. இணையம், நெட்ஒர்க், இது மாதிரி பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருந்தாலுமே வாசிப்போட தன்மை குறையலை. இளைஞர்கள், முதியோர்கள் தொடர்ந்து இந்த இலக்கிய புத்தகங்களை சார்ந்து வராங்க. எங்கள்கிட்ட இலக்கிய சம்மந்தமான புத்தகம் நிறையா இருக்குது, தொடர்ந்து வாசிக்கிறாங்க, தேடி தேடி வாசிக்கிறாங்க. ரீப்ரிண்டில் இருக்கிற புத்தகத்தையும் கூட தேடி வாசிக்கிறாங்க. வாசிப்புங்கிறது இன்னும் மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு, குறைஞ்ச மாதிரி இது இல்லை. எங்கள் அரங்கிலேயே ஒவ்வொரு ஆண்டும் விற்பனை கூடித்தான் இருக்குது. 2 ஆண்டு கொரோனா கடை திறந்துருக்கோம், ஆனால் கொரோனாவோட எந்த அறிகுறியும் இல்லை. தொடர்ந்து நல்ல புத்தகங்கள் வாசிட்டு வரவேற்பு இருக்குது, தொடர்ந்து வாசிக்கிறாங்க. அது மகிழ்ச்சியான விஷயம்தான். குறிப்பாக பொன்னியின் செல்வன் நாவலை தழுவி திரைப்படம் வெளியாக உள்ளதால் பொன்னியின் செல்வன் நாவல் உட்பட வரலாற்று நூல்களின் விற்பனை பெருமளவில் அதிகரித்துள்ளது. சுமார் 100 அரங்குகளில் 5 பாகங்கள் கொண்ட பொன்னியின் செல்வன் புத்தகம் 450 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 3500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கிளாஸ் வந்து பொன்னியின் செல்வன் வந்து நல்லா இருக்கும், கல்கியோட படைப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பொன்னியின் செல்வனுக்காக தான் இங்கே புக் ஃபேருக்கே நான் வந்திருக்கேன். பொன்னியின் செல்வனோட ஸ்டோரி நான் கேட்டிருக்கேன், பட் புக்ஸ் படித்தா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக பொன்னியின் செல்வன் வந்து நிறையா ஸ்டாப்பில் பார்த்து இதில் இங்கே எடுத்திருக்கேன். சினிமா வர்றதுனால, குறிப்பாக பொன்னியின் செல்வன் சினிமா வர்றதுனால புதிய தலைமுறையாக இருக்கிற இளைஞர்கள், அதே மாதிரி மாணவிகள்லாம், அந்த பெண்கள்லாம் வந்து அந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை படிக்கிறதுக்காக தயாராக இருக்கிறாங்க. அதனால் நிறைய இடத்துல வந்து அந்த புத்தகத்தை கேட்குறாங்க. பல பேருடைய பதிப்பகத்தில் வந்து புத்தகம் விற்று தீர்ந்து மறுபதிப்பு போடுற அளவுக்கு இருக்குது. கொரோனா தொற்று காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பின்னர் புத்தக காட்சி நடைபெறுவதால் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வால் கடந்த ஆண்டுகளை விட புத்தகங்களின் விலை 20 விழுக்காடு வரை உயர்ந்த போதிலும் விற்பனையில் குறைவில்லை என்று புத்தக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.